வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமாட்சி ஹரிஹரன். கண்கள் 7. ஆமாம் அத்தை, அவனுக்கு லவ் பண்ண நேரம் வேணும்னு சொன்னான். யுவா ஸ்ரீ சொன்னதை சொல்ல, ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அக்கா. வித்யா சொல்லவும் அனைவரும் திரும்பி பார்க்க, ஸ்ரீயுடன் மகா சிரித்து பேசி வர அருணா அதிருந்து பார்க்க, இருவரும் அவர்களை கடந்து சென்றனர். ஸ்ரீ, எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும்? யுவா கேட்க, மகாக்கு தாகமாக இருக்கான், அதான் தண்ணி வாங்கி தரப்போகிறேன், வரேன் இருங்க, ஸ்ரீ சொல்லிவிட்டு சென்றான். மகாவும் அவன் பின்னே செல்ல அனைவரும் எழுந்து கோவில் கருவறை பக்கம் சென்றனர். அருணா குழம்பி அவர்கள் பின்னே போக, அபர்ணா வேணு இருவரும் கையில் உள்ள பூப்பழம் வெற்றிலை கொடுத்து உறுதி செய்ய வேண்டி வித்யா கையில் தர, வித்யா தயங்க உடனே மாதவனும் காயத்ரியும் வாங்கி கொள்ள அருணா அழுதிருந்தார். அத்த என்னாச்சு, ஏன் அழறீங்க? யுவா கேட்கவும் அனைவரும் பதறி பார்க்க அருணா நிலைமை உணர்ந்து கண் துடைத்திருந்தார். ஸ்ரீ, எனக்கும் பையன் இல்லையா, அதான் மனசு நிறைஞ்சி சந்தோஷத்தில் என்னையும் அறியாமல் அழுக வந்துருச்சு. சின்ன பையனா விளையாட்டு பையனா இருந்தான், அவனுக்கு இப்போ கல்யாணம், அருணா சொல்லவும் அனைவரின் கண்களும் ஆனந்தத்தில் கலங்கி போக, இப்போ பார்த்து இந்த வெங்கட் இல்லை, சரண் அவனாவது இன்னைக்கு லீவ் போட்டிருக்கலாம். மாதவன் கூற, காலையில் எவ்வளோ முறை கூப்பிட்டேன் தெரியுமா, மீட்டிங் சொல்லி சரண் மெசேஜ் பண்ணான். யுவாவும் விவரம் சொல்லியிருந்தான். எல்லாரும் இங்கே பாருங்க, யாரும் இப்போ உறுதி பண்ணதை ஸ்ரீக்கும் மகாக்கும் சொல்லக்கூடாது, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்க காதலை அவங்களே சொல்லி நம்ம கிட்ட சொல்கிற வர இதை யாரும் சொல்லக்கூடாது, சரியா? வித்யா கேட்க, ஆமாம், இந்த ஸ்ரீவாலு எப்போ சொல்கிறான்னு பார்ப்போம், சொல்கிற அன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் அவனை அலைய விடணும் வித்யா. காயத்ரி கூற, சீக்கிரம் சரணுக்கும் பொண்ணு பார்க்கணும், அதுக்குள்ளே ஸ்ரீ காதல் சொல்லிடுவான். அபர்ணா கூற, அதுவும் சரிதான், ரெண்டு ஸ்ரீக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிடலாம். மாதவன் சொல்ல, அருணா காதில் இடியாக விழுந்தது அந்த வார்த்தை, ரெண்டு ஸ்ரீ, ஸ்ரீ பெயரில் குழப்பம். அப்போது காலையில் வேணு சொன்னது வித்யா மகனையா? ஒரே வீட்டில் இருவரையும் கட்டித்தர வேண்டும் என்று சொன்னது ஸ்ரீ? எனக்கு தான் என் மகன் ஸ்ரீ, அனைவருக்கும் சரண் அல்லவா? ஐயோ என்று இருந்தது அவருக்கு. ஆனால் காலம் கடந்திருந்தது, இப்போது அனைவர் முகத்திலும் புன்னகை. கோவிலிலிருந்து அனைவரும் யுவா இல்லம்தான் வந்தனர், அருணா மட்டும் அவர் இல்லம் வந்துவிட்டார். வந்தவர் அழுகையில் கரைந்தார். ஆனால் யுவா இல்லத்தில் உணவகத்திலிருந்து உணவு வர அனைவரும் உண்டு அரட்டை அடித்து, யுவா ஸ்ரீ இருவரும் சீட்டு விளையாடி, யுவா காசை விட்டுவிட அதற்கு ஸ்ரீ கிண்டல் செய்து பின் பணத்தை திருப்பி தர என்று நேரம் இனிதாக சென்றது. மாலை மணி 5. ஸ்ரீ வெளியில் கிளம்ப மகா அவனுடன் கிளம்பி கொண்டிருந்தாள். இருவரும் வெளியில் வர, ரெண்டு பேரும் ஜோடியாக எங்கே போகிறீங்க? அபர்ணா கேட்க, ஸ்ரீ மகாவை பார்க்க, மகா ஸ்ரீயை பார்த்தாள். ஸ்ரீ கூட கடைக்கு போகிறேன், எனக்கு புடவை வாங்க. ஆமாம் அத்த, கடைக்கு போகிறோம், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும் மகா, ஸ்ரீ கொண்டு வந்து அங்கே விட்டு போ. அபர்ணா சொல்ல, சரண்மாமா வீட்டுக்கு தானே, வந்துடுவேம்மா. மகா சொல்ல, அப்போ சரி அத்த, வரோம், ஸ்ரீ விடைபட்டு இருந்தான். வீட்டை விட்டு இருவரும் வெளியில் வர, ஆமாம் நீ எங்கே போகிற மகா? உண்மையாகவே புடவை எடுக்க தான் போகிறேன், வா பில் கட்டு. ஆசை, நீயே போய் கட்டு. ஆமாம் போயிட்டு வர, உனக்கு வழி தெரியுமா? ஸ்ரீ கேட்க, ஸ்ரீ மாமா வரேன்னு சொன்னார், அவரோட தான் போகிறேன், நீயும் வா ஸ்ரீ. ஸ்ரீ மாமா, ஓ சரண் கூட போக போறியா, போயிட்டு வா, உன்னை எங்கே ட்ராப் பண்ணட்டும்? உன் ஆஃபீஸ் வாசலில் விடு, ஸ்ரீ மாமா என்னை கூப்பிட்டு போவார். ஸ்ரீ மாமா இல்லை, சரண் மாமா. சரி, எனக்கும் அங்கே தான் வேலை, வா கூப்பிட்டு போகிறேன். இருவரும் அலுவலகம் செல்ல சரண் கேபின் வரை மகாவை அழைத்து வந்திருந்தான் ஸ்ரீ. மகா அவனின் பின்வந்து நிற்க ஸ்ரீ அழைக்க சரண் முகத்தில் புன்னகை. இங்கே என்னடா ஸ்ரீ பண்ணுற? சரண் கேட்க, நாளைக்கு மார்னிங் ஒரு கிளைண்ட் மீட், அதுக்கு கொஞ்சம் தகவல் தேவை, அதான் ஆஃபீஸ் வந்தேன். சரி, தர்ஷி எங்கே? அவள் மேனேஜர் ரூம் போயிருக்கா. நீ உட்காரு மகா, இது என் சீட் தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இங்கே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்ரீ சொல்ல, எனக்கும் இங்கே ஏதாவது வேலை வாங்கி கொடு அப்போ. மகா கேட்க அங்கு தர்ஷி வந்திருந்தாள். ஹே ஸ்ரீ, யார்டா இவங்க, செம்ம க்யூட், கண்ணத்தில் குழி அழகு. தர்ஷி ஆர்வமாய் கேட்க,
என் அத்தை பெத்த ரத்தினம் என்றான் ஸ்ரீ. எனக்கு மாமா பொண்ணு, பேர் மகதி, சரண் சொன்னான். நல்ல மழடா உங்கள் காட்டில், எனக்கெல்லாம் இப்படி ஒரு பாக்கியம் இல்லையே. நிதின் கேட்க, அட உங்கள் அத்தை கிட்ட சொல்லி பெத்துத்தர சொல்லுடா. ஸ்ரீ கிண்டலாக சொல்ல, கட்டிக்கிட்ட ஒன்று போதாதா உனக்கு, அத்தை பொண்ணு வேற வேணுமா? இரு திவிக்கிட்ட சொல்லித்தரேன். தர்ஷி மிரட்ட, ஐயோ எங்களுக்கு வேலை இருக்குமா, நீ கோர்த்து விட்டு போயிட்டா அவன் அடி வாங்கிட்டு வேலைக்கு வரமாட்டான். சரண் சொல்ல, அடப்பாவி வேலைக்கு மட்டும்தான் நான் வேணுமா? நிதின் கேட்க, அப்புறம் உன்னை வச்சு வேற என்ன செய்யறது? ஸ்ரீ கேட்க, மகதி சிரித்து கொண்டிருக்க சரண் கணினியை அணைத்து கிளம்பியிருந்தான். சரி வரோம் மச்சீஸ், பாய். ஸ்ரீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, ராத்திரி உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும். இருவரும் கிளம்ப ஸ்ரீ தலையசைத்து வேலையில் கவனமானான். செம்ம ஆஃபீஸ், ஜாலியாக இருக்கு. அம்மோ என் மேலே எதுவும் கோபம் இருக்கா உனக்கு? இல்லை மாம்ஸ், ஏன் கேட்குற? சொல்கிறேன் வா. சரண் கடைவீதியில் நிறுத்தி அவளை இறங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்கோ சென்று வந்தான். எங்கே போன என்ன விட்டு? சரண் எதுவும் பேசாது கோவில் முன்னே வண்டியை நிறுத்தினான். கோவில் உள்ளே வா என்று சரண் புன்னகையுடன் அழைக்க மகா ஆர்வமாக உள்ளே சென்றாள். இருவரும் தரிசனம் பெற்று அமர சரண் அவள் முகம் பார்த்துவிட்டு அவனின் பேண்ட் பாக்கெட் உள்ளே இருந்து அவள் கொடுத்த கைகடிகாரத்தை எடுத்து கட்டி கொண்டான். மகதி கண்கள் விரிய சரண் முகத்தில் புன்னகை. சரண் அவள் கைப்பிடிக்க அவளுக்குள் பரவசம். அம்மன் முன் அழைத்து சென்று மீண்டும் அவனின் இன்னொரு பக்க பேண்ட் பாக்கெட் உள்ளே கைவிட்டு வெள்ளி குங்குமச் சிமிழ் ஒன்றை எடுத்தான். அதில் கோவிலில் உள்ள குங்குமம் வாங்கி நிறைத்து அவள் கையில் கொடுத்தான். எனக்கு இந்த உலகத்தில் பிடிச்ச காதல் ஜோடின்னு சொன்னால் அது என் அம்மா அப்பா தான். அவங்க கல்யாணம் இந்த கோவிலில் தான் நடந்துதான். எனக்கும் இஷ்ட தெய்வம் இந்த அம்மன் தான். நீ என் கைக்கு கடிகாரம் கொடுத்து என் நேரத்தை கேட்ட, நான் உன் கையில் குங்குமம் கொடுத்து என் சரிபாதியாக உன்னையே கேட்குறேன். மகதியின் கண்கள் நிறைந்து போக முகமெல்லாம் சிரிப்போடு சம்மதம் என்று தலையாட்டி சொன்னாள். வாய் திறந்து பேசவம்மோ, நேற்று அந்த மிரட்டு மிரட்டின இப்போ என்னாச்சு? சரண் கேட்க, இது கோவில் இல்லைனா உன்ன. மகதி நாணத்தில் வார்த்தையை விழுங்க, என்ன என்ன பண்ணுவ? சரண் கேட்டு கண்ணடிக்க அவள் கண்ணம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. இருவரும் அதன் பின் கிளம்பி புடவை எடுக்க சென்றனர். நேற்று தள்ளி நின்றவன் இன்று அவன் விருப்பம் போல் புடவை எடுத்தான். அவளுக்கு அந்த நிறம் வேண்டாம், இந்த நிறம் வேண்டும், இந்த நிறத்தில் அந்த டிசைன் வேண்டும் என்று பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தான். கடை ஊழியர் அவளுக்கு புடவை வைத்து காட்ட கண்விலகாது அவளையே பார்த்திருந்தான். அவள் புருவம் உயர்த்தி என்ன எப்படி இருக்கு என்று கேட்க சரண் கண்மூடி தலையசைக்க அவளுக்கு என்று நாலு புடவை வாங்கிவிட்டு இரவு உணவு உண்டுவிட்டு வீட்டுக்கு செல்ல கார் ஏறினர். ஒரே நாளில் புடவை பொட்டு பூ எல்லாம் தந்துட்டீங்க ஸ்ரீமாமா, தாலி மட்டும் தரணும், எப்போ தருவீங்க? என்ன அவசரம் உனக்கு? கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம். அப்போது இவ்வளோ வருஷம் என்ன பண்ண? என் மேலே காதலே இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் வீட்டில் காத்திருக்கு. மாம்ஸ் சீக்கிரம் பண்ணிக்கொடா, என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. நம்ம விஷயத்த வீட்டில் சொல்லணும், சம்மதம் வாங்கணும், அப்புறம்தான் கல்யாணம்லாம். நான் தான் காலையில் அப்பா கிட்ட என் மாமா ஸ்ரீயை கட்டிக்க சம்மதம்னு சொல்லிட்டேன் இல்லை. ஸ்ரீ மாமாவா? என்ன சொல்கிற மகா? அட மக்கு மாமா, என் ஸ்ரீ மாமா உன்னை கட்டிக்க சம்மதம் கேட்டாங்க காலையில். அருணாத்த முன்னாடி தான் உனக்கு சம்மதம் சொன்னேன். நீயும் சம்மதம் சொன்னால் போதும், கல்யாணம் நடந்துடும், டும் டும் டும். மகதி புன்னகை முகமாக கூற, ஏ வாலு என்னடி பண்ண வீட்டில், யாருமே சொல்லலை எனக்கு. இன்னும் நான் என்ன பண்ணுவேன், அவங்க தான் கேட்டாங்க. யார் ஏற்பாடுன்னெலாம் தெரியல, ஆனால் நம்ம சேர்த்து வைக்க போகிறாங்க. உன்னை ரெண்டு நாள் ஏங்க விடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. ஆஃபீஸில் உன் நினப்பு தான் தெரியுமா, நான் காத்திருந்து கை சேர போகிற பொக்கிஷம் நீ. எனக்கும் தான், உன் மேலே காதல் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு பதில் தெரியாது. ஆனால் உன்னை எப்போ பார்ப்போன்னு தான் இத்தனை நாளையும் ஓட்டினேன் தெரியுமா. லவ்யூ அம்மு, லவ்யூ மாம்ஸ் சொல்லிவிட்டு மகதி சந்தோஷத்தில் அவன் கண்ணத்தில் முத்தம் வைக்க சரண் முகத்தில் மகிழ்ச்சி. திருமண சம்மதம் கேட்டது எல்லாம் அம்மாவின் வேலைதான் என்று நினைத்து கொண்டான். இருவரும் வழியெல்லாம் அவர்களின் காதல் பேசி இல்லம் வந்து சேர்ந்தனர். ஆனால் இங்கு அருணா சரணிடம் எப்படி சொல்ல என்று கவலையோடு காத்திருந்தார். கண்களின் காத்திருப்பு தொடரும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.